ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா இது டிஃபன் கேரட்லாம் எடுத்து வைக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நிறைய வந்து க்ளீனிங் டிப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தாங்க சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் என்கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களோட என்னடா இது சானிடைசர் வச்சு என்னென்ன ஓ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அது என்னன்றத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீப்பல்லாம் வந்து எப்படி வைக்கலாம் எந்த மாதிரி வச்சா நல்லது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிலது கற்பூரம் வச்சும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லன்ச் கொடுக்குற பாக்ஸ் தாங்க பசங்களுக்கு லஞ்சுக்காக இந்த பாக்ஸை வச்சுருக்கிறது ஸோ இதுதான் இதனோட செட்டு இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அதாவது இதுக்கு பின்னாடி வந்து ரப்பர் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி மேலே கேப்லேயும் ரப்பர் இருக்கும் இது வந்து ரிமூவ் ஆகி கழுவும் போது எங்கேயும் விழுந்துடுச்சு ஸோ க்ரிப்புக்காக இந்த சைட்லேயும் ரப்பர்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்பயுமே வாஷ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த மிஸ்டேக்கே பண்ணாதீங்க நான் வந்து இதனோட ரப்பர் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டேன் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருந்து ஒரு பிளாக் பிளாக்காக கொஞ்சம் அழுக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு அது வந்து உள்ளே ஏதாவது பார்ட்டிக்கல் உடஞ்சிருந்ததா இல்லை சாப்பாடு ஏதாவது இது உள்ளே போய் போய் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி உள்ளேயே இருந்துடுச்சா தங்கிடுச்சானும் தெரியல பட் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கும்போது ஃபுட்டில் ஏதாவது மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி கூட ஆக வாய்ப்புகள்லாம் இருக்கும் இதனோட கேப்பையும் அடியில் பாருங்களேன் இதையும் நீங்கள் வந்து அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கொடுத்து விடுங்க ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து அந்த ரப்பர் வந்து இல்லாததுனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு பட் வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம வாஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுங்க மிக்சியோட கேப்பில் வந்து நம்ம மிக்ஸியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம் ஸோ மிக்சி ரிமூவ் மேலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதனோட அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும் அதையும் வந்து ப்ரெஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இந்த கேப் மேலே பார்த்திங்கன்னா ரப்பர் போட்டிருப்பாங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க இது பிளாஸ்டிக்காக இருக்கவே அந்த மாதிரி தெரியுது ஒரு சில்லருது பார்த்திங்கன்னா ரப்பராக இருக்கவங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும் என்னோடய பழைய மிக்ஸி இருந்தது இது பார்த்திங்கன்னா இதில் சைட்லலாம் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு நம்ம இப்படியே வந்து அதாவது அழுக்குன்றது சென்ஸ் நம்ம சட்னியெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம மிக்சியை யூஸ் பண்ணோம்னா அது வந்து இது உள்ளே இருக்க பார்ட்டிகல் எப்பயாவது அது நம்ம புதுசாக அரைக்கிறதோடு மிக்ஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த மாதிரி சீப்பெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழுக்காக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்லி வீக்லி வந்து நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைமோ வீக்லி ஒன்ஸோ வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க இது எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பவுடரை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அதை பவுட்ரு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுறும் வந்து இந்த பவுட்ரு வந்து சக் பண்ணிக்கும் ஸோ இது வந்து வேஸ்ட் பவுடர் தாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கூட ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ங்க இந்த பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால இந்த காமிக்கிறோம் இப்போ இப்போ இதில் இருந்து பாருங்களேன் அதனோட அப்போ சீப்பில் இருக்க அழுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுடு ஃபுல்லாகவே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பல்ல பல்லன்னு இருக்கும் சீப்பு அதே மாதிரி யூஸ் பண்ணவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ராண்ட்ரஃப் வந்து இந்த மாதிரி சீப்பெல்லாம் வாஷ் பண்ணாத யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து தலை நமிக்கிறதும் ட்ராண்ட்ரஃப்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்க இது பிளாக் கலர் தரன்றதுனால உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் பட்டு ஃபுல்லாக கிளியராகிடுச்சு இதை வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் வந்து என்னோட பையனது இங்க் ஆகிடுச்சிங்க ஸோ நான் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி மை பெண்ணில் மயில் அணக்கிற அப்புறம் இங்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதை எப்படியாவது ரிமூவ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் சானிடைசர் தாங்க ஸோ இதை போட்டாலும் போய்டும் அப்படின்ட்டு ஒரு சில வீடியோ பார்த்தேன் ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக தெரியல ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து அதையும் ட்ரை பண்ணுங்க பட்டு எனக்கு தெரியல இந்த பேஸ்ட்னால போகலையா என்னன்னு தெரியல நல்லா தேய்ச்சாலும் வந்து அது வந்து போகவே இல்லை நான் இன்னொன்று வந்து ரீஃபில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு அதில் பவுடர் போட்டு எப்படியோ ரிமூவ் பண்ணதை பார்த்தேன் பட் அந்த மாதிரி இல்லை இது இங்கே இருக்கவே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இதுலேயும் எனக்கு போகவே இல்லைங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெட்டால் போட்டால் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் போட்டு பார்த்தேன் அதுலேயும் எனக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல பட் உங்களுக்கு யாருக்காவது இது எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இது எதுக்கு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஓட நில் செய்ய தாங்க நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்கும் இல்லைங்களா அதை எப்படி வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் நான் வந்து ஒரு எட்டு கல்புரம் அளவுக்கு எடுத்துருக்குங்க அதே மாதிரி ரசக்கல்புரமும் கூட எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி எடுத்துக்குங்க ரசக்கல்புரம் வந்து நீங்கள் வாஷ் பிஷின்லேயோ இல்லை அதுக்கு அடியில் கூட நம்ம வந்து தண்ணி போகிற இடத்துலலாம் போட்டால் காக்ரோச் அந்த ஸ்மெலுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க சும்மா வாசனைக்காக கூட ஒன்று ரெண்டு நீங்கள் போடலாம் இதை வந்து நம்ம ஒரு கவரில் வச்சு நல்லா நுணுக்கிக்கலாங்க நல்லா பவுடர் ஆகுற மாதிரி நுணுக்கிக்கங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலில் இப்போ ஆட் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாங்க ஸோ ரூமில் இல்லை பாத்ரூம்லேயோ ஃப்ரெஷ்னராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தாங்க ஆட் பண்ணுறேன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் இருந்துக்கூலிங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வாசனைக்காக நம்ம இன்னொன்று வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டியாக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்காக நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு கலராக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கல் கவரில் வந்து ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி பாதி எடுத்துக்கலாம் இது ஒரு பாதியில் வந்து கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலர் ஒன்று வேணும்னா நீங்கள் இன்னொன்றுத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கம்ஃபர்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துடும் இதுவே போதும் இதை வந்து நம்ம இந்த கப்பில் போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு சனலோ இல்லை நூல் ஏதாவது ஒரு டொயின் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹேண்டில் மாட்டுறதுக்காக பாத்ரூமில் மாட்டணும் இல்லைங்களா அதுக்காக ஸோ இதுக்கப்புறம் நல்லா இதை வந்து சிமெண்ட் போட்டு எப்படி அழுத்துவோம் அந்த மாதிரி அழுத்திக்கிங்க இது வந்து அடுத்ததாக இன்னொரு கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை உங்கள் கிட்டே எந்த கலர் இல் எதுவுமே இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க இதையும் வந்து ஒன்றத்தில் போட்டு நம்ம கூட ட்ரெயின் ஏதாவது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருந்தோங்க ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க நெக்ஸ்ட் டே நான் இதை எடுத்திருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இதை விட்டுருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து ஒரு ரவுண்டாக நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அதே மாதிரியே வந்துடுங்க சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து இன்னும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை வந்து நம்ம பாத்ரூமில் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாங்க ஸோ சூப்பராகிடுச்சு நம்ம பாத்ரூம்க்கு ஹேங்கும் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தாங்க நம்பறேன் ஏதாவது ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாத இந்த டிப்ஸ் வகைகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்